தினேஷ் கார்த்திக் வெறியாட்டம், 17 பந்தில் சதமா, எல்லா பாலையுமா சிக்ஸர் அடித்தாரு. நம்ப மறுக்கும் கிரிக்கெட் ஆர்வலர்கள், தகுதியற்ற அணியாக மாறிய அயர்லாந்து அணி. அதுக்கு காரணமே நம்ம டிகேவோட இந்த மேட்ச் தான். ஒரே இரவில் தடம் புரண்ட அயர்லாந்து அணியின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வாழ்க்கை. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, மழை காரணமாக கடைசி T20 நடக்காமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரை சமனில் முடித்தது இந்திய அணி. அதன் பிறகு அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் இந்த மாத இறுதியில் 2 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது இந்தியா. அதேபோல மற்றொரு இந்திய அணி ஸ்குவாடு ஒன்று இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் இதே தேதிகளில் விளையாட உள்ளது. அதாவது, இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இந்த மாதம் 25 தேதிக்கு பிறகு பங்கேற்க உள்ளது இந்தியா. இதனால் இப்படி ஒரே சமயத்தில் 2 இந்திய அணிகள் வெவ்வேறு தொடரில் பங்கேற்க இருப்பது இந்திய ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாகவே அமைந்துவிட்டது. இந்த நிலையில் அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரை முன்னிட்டு தற்போதே பயிற்சி ஆட்டத்தை தொடங்கிவிட்டது இந்திய அணி. அந்த வரிசையில் சமீபத்தில் நடந்த பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்ம டிகே வந்துட்டு வெறும் 32 பந்துகளில் 150 ரன்களுக்கும் அதிகமாக எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிலும் இவர் எதிர்கொண்ட முதல் 17 பந்திலேயே சதத்தை எட்டிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னது, 17 பந்தில் சதமா? அப்படின்னா அந்த 17 பால்லையும் சிக்ஸர் மட்டுமே அடிச்சிருக்கணுமே. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு பலரும் ஆச்சரியமாக வியக்க, ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம டிகே வந்துட்டு இதில் 2 நோபாலையும் ஃபேஸ் பண்ணியிருக்காப்புல. இதனால தான் நம்ம டிகேனால் இப்படி ஒரு அதிவேக சதத்தை அடிக்க முடிந்தது. மேலும் கடந்த ஐபிஎல் தொடரிலிருந்தே T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இடம்பெற்று இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை பெற்றுத்தர வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி வரும் டிகே அதற்கான முயற்சியில் வெறித்தனமாக இறங்கியுள்ளார். அதன் வெளிப்பாடு தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரிலேயே சூறாவளியாக சுற்றி சுற்றி அடித்திருந்தார். தற்போது அதே ஃபார்மை அயர்லாந்துக்கு எதிரான தொடரிலும் வெளிப்படுத்தவே இப்போதிலிருந்தே பயிற்சி ஆட்டத்தின் மூலமாகவே இவரது அதிரடியை தொடங்கிவிட்டார். மேலும் இவரின் இத்தகைய அதிரடி தற்போது அயர்லாந்தின் கிரிக்கெட் வாழ்க்கைக்கே முட்டுக்கட்டை போடும் விதமாகவே அமைந்துவிட்டது. ஏனென்றால் சர்வதேச அளவில் ஒரு அணி விளையாட வேண்டுமென்றால் அதற்கென சில தகுதிகள் உள்ளது. ஆனால் டிகேவின் இந்த ஆட்டம் மூலமாக அத்தகைய தகுதிகளே கேள்விக்குறியாகிவிட்டது அயர்லாந்து அணிக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், டிகேவின் இந்த அதிரடியை பற்றியும் T20 உலகக்கோப்பையில் இவருக்கு இடம் கிடைக்குமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.